ஒரு சின்ன தப்பு மொத்த வாழ்க்கையும் பொருட்டி போட்டு. கண்ணால கதை பேச நீயும் கை கோர்த்து நட போட நானும். அவ என்ன சொன்னா? You're a sweetheart. சிற்றம்பலம் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை இப்போது சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். 4K தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் காண இன்றே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். முருகர் வந்து என்ன என்ன பண்ணுவாரோ நானே பயத்துல இருக்கேன். இந்த சமயத்துல உனக்கு என்னென்னமோ கேக்குதா? மூடிட்டு மரியாதையா தூங்கு. இல்ல முருகர் சூர சம்ஹாரம் பண்றாரோ இல்லையோ நான் மகிஷாசுர மர்தினியா மாதிரி உன்னை வதம் பண்ணிடுவேன். நீ ஸ்மோக்க ரெடி பண்ணு சித்தப்பி. சொல்றா மவனே. நீங்க முருகர் கிட்ட அப்ப ரெடி பண்ணுங்க. சித்தி சொல்றா. நீங்க கலர் பேப்பர் ரெடி பண்ணுங்க. ஓகே ரெடி பண்ணிடுறேன். குரியனா நீங்க நான் நடிக்கும் போது யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் நல்லா சொரிஞ்சு விடு. சொரிஞ்சு விடணுமா? என்ன மனைஞ்சர் முருகா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உள்ள டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். முருகா, எங்களை விரதம் இருக்க சொன்ன நீ சொன்ன விரதத்தை இவர்தான் கழிச்சுட்டாரு. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அடி பாவி, காட்டி குடுக்கறியாடி. ஏன் அது எனக்கு தெரியாதா? நீயும்தானே இவர் கூட சேர்ந்திருந்தீங்க. உனக்கு எல்லாமே தெரியுமா? அனைத்தும் அறியும். ஐயோ முருகா, முருகா, என்ன மன்னிச்சிரு முருகா, என்ன கொன்றாத முருகா, என்ன கொன்றாத. உனக்கு தெரியுமா எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றியே? எனக்கு ஏதோ தெரியாம சாப்பிட்டு என்ன மன்னிச்சிரு முருகா. தெரியாம சாப்பிட்டது கூட தப்பு இல்லையா? தெரிஞ்சோ அந்த பக்கத்துல இருக்கிற குழந்தை முகில் சாப்பாடை பிடிங்கி சாப்பிட்ட பாத்தியா, அதனால தாங்கிக்க முடியல. பீஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு வெறும் குஸ்கா மட்டும் கொடுத்துருக்க. இந்த பையனோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோ. முருகா, முகில் பீஸ் இல்லாம சாப்பிட்டதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அது அவனே கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கான். என்னன்னு? அவனுக்கு சிக்கன் பிரியாணில பீஸ் வேணும்னு என்கிட்ட வேண்டிக்கிட்டான். இப்ப அந்த வேண்டுதல் என்ன ஆகுறது? நீங்க ஏன் பிரியாணி பிடிக்கி தின்னீங்க? ஐயோ முருகா, தெரியாம தப்பு பண்ணிட்ட முருகா, என்ன மன்னிச்சிரு முருகா.
நாங்கள மன்னிக்க வரதுல தண்டிக்க வந்திருக்கேன். எது தண்டனையா? ஆமா. ஐயோ, என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? பிரியாணி சிங்கி தின்னீங்கள, அது உங்க வயித்து கிழிச்சு வெளியில எடுக்க போறேன். ஐயோ முருகா 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 முருகா, வேணாம் முருகா, எங்களை கொன்றாத முருகா. இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் எங்களுக்கு வேணாம் முருகா. ஏதாவது ஒரு சின்ன தண்டனையா குடு முருகா. வேணும்னா இன்னொரு நாளைக்கு நாங்க விரதம் இருக்கோம், அந்த விரதம் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி குடு முருகா. விரதமே கஷ்டம், அதுல என்ன ஈஸியான விரதம், அது எப்படியா? ஐயோ கிரி, முருகர் நேர்லயே வந்துட்டாரு, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கிறி. புரியலையே முருகா. இங்க ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கணும். மௌன விரதமா? ஆமா, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா மௌன விரதம் இருந்தாதான் என்னோட கோபம் குறையும். முருகா, மௌன விரதத்துல சாப்பிடலாமா? முருகா சாப்பிடலாம் சாப்பிடலாம். அப்புறம் என்ன முருகா, சாப்பிடுறதுக்கே ஓகேன்னு சொல்லிட்ட. ஒரு நாள் இல்ல, எத்தனை நாள் வரைக்கும் மௌன விரதம் இருக்கணும்னு சொல்லு. நான் ஆகி இருக்கேன். ஐயோ, ஆனா என்னால இருக்க முடியாது முருகா. ஏன் முடியாது? ஐயோ முருகா, நான் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணால எப்படி முருகா பேசாம இருக்க முடியும்? அதையும் மீறி அவ பேசினா வாயெல்லாம் உடைச்சிடற முருகா. அவளை வீடு நான் பாத்துக்கிறேன். நீ அவர்கிட்ட போய் கேட்டு வர போறியா? சரி சரி சரி. ஆமா, அவர் எங்க இருக்காரு? கைலாச மலையில இருக்காரு. கைலாசத்துல நித்யானந்தா தானே இருக்காரு? அது வேற கைலாச மலை. நான் சொல்றது எங்க அப்பா இருக்கிற கைலாச மலை. நான் போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க தூங்க. சரி முருகா, நீ போ, நீ போறத நாங்க பாக்குறோம். நீ போ. நான் போறதெல்லாம் உங்களால பாக்க முடியாது. ஏன்? நீங்க மாயமா மறைஞ்சு போயிடுவீங்களா? ஆமா ஆமா, அப்படின்னா போங்க, அத நாங்க பார்த்து என்ஜாய் பண்றோம். என்ன இது, ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க சினிமால நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் இனி ரீல்ஸ்ல இறங்கிட வேண்டிதான். சின்னதோ பெரியதோ பாத்தி பாத்தி, கூப்பிட்டான் கொஞ்ச நேரம் ஊத்த வாய மூடிட்டு சும்மா இருயா. அண்ணி, நம்ம பசங்க முகில் சுமோவுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் வாத்தியார் ஒருத்தவர் கிடைச்சிருக்கிறார். அந்த சந்தோஷம் தாங்காம அவர் கையோட கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன, எல்லாரும் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த ரகுவரன் ஒரு வாக்கு கொடுத்துட்டானா, அவன் நாக்கே துண்டானாலும் சரி அதை காப்பாத்தாம விடமாட்டான். இனிமேலாவது எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. பாட்டி, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவனை சங்கிலில தான் போட்டு கட்டி வைக்கணும். டேய் நீ கொஞ்சம் சும்மாரு. ஹலோ சார், வாத்தியார் எங்க சார்?
வாத்தியாரு எங்க வா? ஏன் இவரை பார்த்தா வாத்தியாருமே தெரியல உங்களுக்கு? எங்க ஆகும் யாரும் தெரியலையேக்கா. எங்க போனாப்ல? ஐயோ அங்க யாரும் இல்ல. ஐயா இந்த வர்றேன். ஐயா ஐயா என்னையா இங்க உட்காந்துட்டீங்க? சுகர் மாத்திரை போடல தம்பி. அதான் இது வேறையா? சரி உள்ள வாங்க. இல்ல தம்பி என்னால படியேற முடியாதப்பா. என்னது ஐயா? நாலு படிதான் இருக்குது. சரிப்பா. சரி வாங்க. பாத்து 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 உளுத்துறாதீங்க. மெல்ல பாத்து. அண்ணி இவர்தான் சிங்கம்பேட்டை சிங்காரம். நாலு தடவை நல்லாசிரியர் விருது வாங்கினவர். காமராஜர் காலத்திலே ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருந்தவர். இவர்கிட்ட படிச்ச எல்லா பசங்களும் இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கிறாங்க. எங்க சொர்க்கத்திலயா? டேய் கழுதுக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? ஏப்பா சும்மா இருப்பா. கழுதுக்கு எதுக்குப்பா கற்பூர வாசனை தெரியும்? ஆளாளுக்கு இதே சொல்லிட்டு முதல்ல அவருக்கு கண்ணு தெரியுமா? வாத்தி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவனை அடி வெளுக்க போறேன். அனி நீங்க என்ன நீ சொல்றீங்க? எல்லாம் ஓகேதான் ரகு, ஆனா ரொம்ப வயசானவரா இருக்காரு. அனி அறிவுக்கு ஏது வயசு? அது என்னமோ கரெக்ட் தான். கரெக்ட். இவ்வளவு வயசையும் உனக்குதான் என்ன அறிவு இல்லாம இருக்கியே. டேய் உண்மையால இவரு தான் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறாரா? ஆமாமா ஆமாவா. அனி உங்களுக்கு ஓகே தானே? அப்புறம் என்ன, இனி அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற வேலைய இவர் பாத்துக்க போறாரு. ஐயா பசங்க மேலதான் இருக்கிறாங்க, நீங்க போங்க. தம்பி ஐயோ மறந்தே போயிட்டேன். டேய் குருவி ஒரு கை பிடிடா. வாடா. இது வேறயா கருமோண்டா? டேய் 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 வந்து பிடிடா. டேய் நல்லா வாத்தியாரா. வா 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 வாங்க பாத்தே. மெல்ல மெல்ல இப்படி போட்டுக்கோங்க தோள்ல. பாருங்க படி மெதுவா எடுத்துவீங்க. மச்சி நம்மளுக்கு பாட சொல்லித்தர யாரு வரப்போறாங்க யோசிக்கும் போதே எனக்கு பயமா இருக்குடா. மச்சி நீ ஆச்சு அப்பப்போ ஸ்கூல் பக்கம்லாம் போன, நான் ஸ்கூலுக்கு போய் ஒரு வருஷம் ஆகுதுரா. படிக்க போறத நினைச்சாலே வயித்த கலக்குதுடா. என்ன வாத்தியார் இருமுறீங்க? நல்லாசிரியர் விருது வாங்கினவரு. ஐயப்பா என்னப்பா இந்த கணக்கு நடக்கறாரு? சும்மா முறு. ஐயா நீங்க எங்க உட்காருங்க. உட்காரு. மெல்ல 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 மெல்ல. பைய பைய பைய. சித்தப்பா யார் இவரு? போதி தர்ம காலத்துல போர்வை வித்தவர் மாதிரி இருக்காரு. அவர் உங்களுக்கு அறிவு போதிக்க வந்த வித்தகரா? அவரை போய் போர் வகுத்தவர் என்ற உங்களுக்கு எப்படி படிப்பு வரும்? அவர் சொல்லி கொடுத்தா மட்டும் படிப்பு வந்துருமாக்கும். மாம்சே வித்தகர் கித்தகர்னு இங்கிலீஷ்ல சொல்லாம கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. இவரு தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாத்தியார். இவரா? டேய் என்னடா பாக்குறீங்க? அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கடா. விழு. என்ன பாக்குறீங்க? கால்ல சரஸ்வதி ஆசீர்வதிப்பாள். அது கூட இவர் பண்ண மாட்டாராமா? டேய் சும்மாவே இருக்க மாட்டாரா? பசாமரா. மச்சி மச்சி நாம அவர்கிட்ட மாட்டலடா, அவர்தான் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாரு. போதும் போதும் எதிரிங்கப்பா. ஆரம்பிக்கலாங்களா? என்ன சித்தப்பா இவரு இந்தியன் கமல் மாதிரி இருந்துட்டு விக்ரம் கமல் மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறாரு? சார்ட் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுரா. இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா அவர் சொல்றத கேட்டுட்டு படி சரியா? சரி வாடா நம்ம போ. டேய் ஒழுக்கமா இருக்கணும். ஐயா பாத்துக்கங்க. தம்பிகளா
பாடத்தை ஆரம்பிக்கலாமா? என்ன படம் ஆசானே? படம் இல்லப்பா, படிக்கிற பாடம்ப்பா. சரி 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 சரி, புத்தகத்தை எடுத்துட்டு வந்து உட்காருங்க. முதல்ல என்ன படம் எடுக்கலாம்? அப்பாப்பா, முதல்ல மொழி பாடம் எடுக்கலாம்ப்பா. நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு என்ன? அதுக்கு என்ன இப்பவா? வாய் அதிகம்தான் உங்களுக்கு. சரி, இங்கிலீஷ்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு நான் இப்ப பாக்குறேன். A for apple. ஆசானே, இதெல்லாம் நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிட்டோம். டேய், எதை தொடங்கினாலும் அஸ்திபாரத்துல இருந்து தாண்டா ஆரம்பிக்கணும். எங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுமே. தெரிஞ்சா என் கூட சொல்லுடா. A for அனாதையா? அனாதை இல்ல ஆசானே, அனாதை தலைவர் படம். ஏண்டா சினிமா படம் பேர் சொல்றீங்களே? நாங்க இப்படிதான் படிச்சிருக்கோம். தப்பா இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஆமா, ஏ ஃபார் அண்ணாதே கரெக்ட் தானே? டேய், நான் சுகர் பேஷண்டடா, என் கையெல்லாம் நடுங்குதுடா. அப்ப லீவ் விட்டுருங்க ஆசானே. மாட்டேன்டா, மாட்டேன். நீங்க எவ்வளவு தூரம் இப்படியே பண்றீங்கன்னு நான் பாக்குறேன்டா. பி ஃபார் பாகுபலி. சி ஃபார் D for Dhanbar. E for Yadukum Tundulale. F for Solungada. மாடு களனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க, மனுஷ மாதிரி கொஞ்சம் குடிடா. கை உடுக்கடா, கை உடுக்கடா, உடுக்கடா. ஐயோ அப்பா, அவரும் நம்ம பாட்டு பாடுறாரா? அதேடா அம்மா அம்மா. ஐயோ அம்மா, யாரு? ஐயோ வாத்தியாரா? என்ன சத்தம்?
என்ன மேல பண்ணீங்க அவர் ஒண்ணும் பண்ணலமா அவர் சுகர் பேஷண்ட் அத கொஞ்சம் டென்ஷன் ஆனோனே உலந்துட்டாரு உங்க விசிட்ட அண்ணி பசங்களை எதுக்கு அடிக்கிறீங்க நம்ம பசங்களை பத்தி நமக்கு தெரியாதா நாம தான் அதுக்கு ஏத்த மாதிரி வாதியாரா பிடிச்சு வச்சிருக்கணும் உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கீங்கம்மா முதல்ல என்ன காப்பாத்து காப்பாத்துற வாத்தி ஆம்புலன்ஸ் கூப்பிடு வாடா தூக்குடா 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 பாடம் சொல்லி தராம ஓடிடுவாருன்னு பார்த்தா ஒரே அடியா போயிருவாரு போல இருக்கே பயப்படாதடா எப்பற பயம் இல்லாம இருக்க முடியும் மச்சி வீரங்கிறது என்ன தெரியுமா பயம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல பயம் இல்லாம நடிக்கிறதும் தான் பயம் இல்லாத மாதிரி நடி இருந்தாலும் இந்த சித்தப்ப நினைச்சதா கொஞ்சம் பயமா இருக்கு